Flipkart la pay letter use பண்ணி எப்படி வந்து product வந்து purchase பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். Flipkart la pay letter யூஸ் பண்ணி நீங்க products வந்து purchase பண்ணனும்னா first of all நீங்க வந்து Flipkart la pay letter வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணனும். இப்போ உங்களுக்கு pay letterனா என்னன்னு தெரியல, அத பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதை ஆக்டிவேட் பண்ணனும் அப்படினா அத பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ டீடைலா போட்டுருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு எப்படி வந்து ஆக்டிவேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பே லெட்டரை பத்தி நிறைய டீடைல்ஸ் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா பே லெட்டரை பத்தி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஆக்டிவ் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து சம் அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்டான அந்த அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து 5th டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே லெட்டரில் திருப்பி அந்த அமௌண்ட்டை வந்து கட்டணும். இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு ப்ராடக்டை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து கட்டணும். ஸோ இப்போ எப்படி அந்த பே லெட்டரை யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே வந்து பைனோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே கீழே வந்து ஸ்கிப் அண்ட் கண்டினியூ கேட்டிருக்கோம், கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும், எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, கண்டினியூ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதமான பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பே லெட்டரை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா Flipkart பே லெட்டர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து எனபிள் பண்ணணும். எனபிள் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வரும். ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் என்ன நம்பரில் க்ரியேட் பண்ணிங்களோ அக்கௌண்ட், அந்த நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அது வந்து டிக் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆர்டர் அப்படின்றத கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வியூ ப்ரைஸ் டீடைல்ஸில் 0 ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Flipkart பே லெட்டர்லேருந்து அமௌண்ட் போகிறதுனால 0 ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து டிக் ஆகிடும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பிளேஸ் ஆர்டர் அப்படின்றத கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும். இப்போது Flipkartல நீங்கள் பே லெட்டர் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் சம் அமௌண்ட் இருக்கும், அந்த அமௌண்ட்டை வச்சு இப்போது நீங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டுக்கு. இப்போ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்து 5th டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து Flipkartல வந்து ஆர்டர் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பே 5 டிசம்பர் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் 5th இப்போ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் வந்து ஆர்டர் பண்ணணும் அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம Flipkart பே லெட்டர்லேயே திருப்பி அந்த அமௌண்ட்டை வந்து கட்டணும். ஸோ அது எப்படி கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் Flipkart ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. கீழே வந்து அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Flipkart பே லெட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பே ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அந்த பே ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அமௌண்ட்டை வந்து கட்டிக்கலாம். Flipkart ஆப்பில் எப்படி வந்து பே லெட்டர் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீடைல்டாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.